வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெக் நியூஸை சொல்ல சொல்ல கொண்டு வந்திருக்கேன். வாங்க டெக் நியூஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி அனுப்பி, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி டெக் நியூஸ் அல்லது டெக் வீடியோஸ் பார்க்குறதுக்காக புதுசாக பார்க்குறவங்களுக்காக என் பேர் சதீஷ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக் சதீஷ். ஃபஸ்ட் நியூஸ் வந்து மீடியா டெக்கிட்ட இருந்து. நேற்று நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம், மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 600 சிப் செட் வந்து இந்த குவார்ட்டரில் லான்ச் ஆகும். அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே லான்ச் ஆகும்னோ. அதுக்கான ஆர்டரும் வந்து மீடியா டெக்கிட்ட நிறையா இருக்குதுங்கிறதையும் நேற்று டெக் நியூஸில் பார்த்தோம். இப்போ என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, மீடியா டெக்கிட்ட இருந்து ஒரு என்ட்ரி லெவல் 5G சிப் செட் வந்து ஜூலை மாதத்துலேயே லான்ச் ஆகும்னு ஒரு தகவல் இருக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, மேபி இந்த மந்த்க்குள்ளாரையோ அல்லது அடுத்த மாதத்துலேயோ என்ட்ரி லெவலில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் 5G ஸ்மார்ட் ஃபோனை நம்ம பார்க்க போகிறோன்றது தான். நிறைய பேர் என்ட்ரி லெவல் 5G ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா, மோட்டரோலா கிட்டேருந்து மோட்டரோலாவோட ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து கனடாவோட மொபைல் சர்வீசஸ் லிஸ்டிங்லேருந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மோட்டோ E7. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா 6.2 inch HD+ டிஸ்பிளேவோடு வருது. அது மட்டும் இல்லாமல் 5 MP செல்ஃபி கேமரா, பின்னாடி 13+2 டுவெல் கேமரா செட்டப்போடு வருது. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 3550 mAh பேட்டரி. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 2GB 32GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 10,500 ரூபாய் வருது. மேபி இது இந்தியாவில் வரும்போது இதோட கம்மியாக கூட வர வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்க்கலாம். அடுத்து ஆப்பிள் கிளாஸை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இப்போது அதோட ஒரு புது ஃபியூச்சரை பற்றி நமக்கு தெரிய வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கிளாஸில் நம்ம ஐ மூமெண்ட்டாலேயோ அல்லது கண்ணை சிமிட்டுறதுனாலேயோ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது தான் அந்த ஃபியூச்சரு. இந்த கிளாஸை பற்றி மேலும் தகவல் கிடைக்கும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா, ஜூலை 21 லான்ச் ஆக போகிற ஒன் ப்ளஸ் நாடை பற்றி சில ஸ்பெசிஃபிகேஷன் அப்டேட் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் டுவல் கேமராஸ் செல்ஃபியோட வரும்ன்றது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சிஜன் ஓஎஸோட வரும்ன்றதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்தா தான் இது 32+8 MP டுவல் செல்ஃபி கேமராவோட வரும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒன் ப்ளஸ் நாட்டில் 180Hz டச் சாம்பிளிங் ரேட்டோட வரும். அதே போல் 12GB ரேம் வேரியண்ட்டும் வரும்னு இப்போ ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இதை பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக எடுத்துங்க, கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்க்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா, எல்ஜி கிட்டேருந்து எல்ஜியோட K31 தான் ரீப்ராண்ட் ஆகி எல்ஜி Q31 லான்ச் ஆக போகுதுன்றது கூகுளோட ப்ளே கன்சோல் லிஸ்டிங் மூலிமா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் மீடியா டெக்கோட ஹீலியோ P22 சிப் செட்டு, HD+ டிஸ்பிளே, 2GB ரேமோட வருது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட லான்ச் மற்ற டீட்டெயில் கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்க்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா, சாம்சங் கிட்டேருந்து சாம்சங்கோட கேலக்ஸி M51 ரொம்ப நாளைக்கு முன்னாடி கீக் பெஞ்ச் டேட்டாபேஸில் லிஸ்ட் ஆகி இதில் ஸ்னாப் ட்ராகனோட 675 சிப் செட்டோட வரும்னு கன்ஃபார்ம் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் 8GB ரேம், Android 10 OS வரும்னு கன்ஃபார்ம் ஆயிருந்தது. இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்தே லான்ச் ஆக வேண்டியது. ஆனால் இதை பற்றின மேலும் தகவல் எதுவுமே கிடைக்காமல் இருந்தது. இன்றைக்கி ப்ளூடூத் SIG சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆனதுலேருந்து இதோட லான்ச்சை கூடி சீக்கிரம் எதிர்பார்க்கலான்னு தெரிய வருது. இதோட டேட் மற்ற டீட்டெயில் கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் சாம்சங்கோட கேலக்ஸி Note 20 Ultra இது ரெண்டுமே இன்றைக்கி NBTC சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட்டாக இருக்குது. இதில் சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே இப்போ 4G வேரியண்ட்டாக லிஸ்ட்டாக இருக்கிறது தான். அடுத்ததாக சாம்சங்கோட கேலக்ஸி S20 ஃபேன் மேட் எடிஷன் அல்லது S20 Lite, இதில் ஸ்னாப் ட்ராகனோட 865 சிப் செட் இருக்கும்னு ஏற்கனவே நமக்கு தெரியும். இப்போ இதில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட IP68 ரேட்டிங்கோட ஒரு மட்டும் இல்லாமல் 3.3 mm சைஸோட பஞ்சபல் செல்ஃபி கேமரா இதில் இருக்கும்னு இப்போ ஒரு தகவல் இருக்குது. இதை பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக எடுத்துங்க, அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா, விவோ கிட்டேருந்து விவோ வந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டண்ட்டை சைனாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதோட பிக்சரை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன டிஸ்பிளே வந்து ரொட்டேட்டபிளாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதில் ஒரு சைடு கீபோர்டும் ஒரு சைடு டிஸ்பிளேவாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும்னு இதிலேருந்து தெரிய வருது. இது எந்த ஸ்மார்ட் ஃபோன் சீரீஸில் வரப்போகுது, மேபி இது வராமல் போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போது நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா, ரியல்மியோட ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் RMX 2180, இது ஏற்கனவே EEC TKDN மற்றும் BIS சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆனதை நம்ம டெக் நியூஸில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இது கீக் பெஞ்ச் டேட்டாபேஸில் லிஸ்ட் ஆகி இதில் மீடியா டெக்கோட ஹீலியோ G35 சிப்செட்டோட 4GB ரேமோட வரது கன்ஃபார்ம் ஆயிருக்கு.
இது மேபி ரியல்மியோட சி லெவனில் 4G வேரியண்ட்டாக இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ரியல்மியோட C11S இது லான்ச் ஆகவும் அதிக வாய்ப்பு இருக்குது. இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போது நான் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ரியல்மியோட ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் RMX2170 இன்றைக்கி வைஃபை அலையன்ஸில் லிஸ்ட் ஆனது மூலிமா நமக்கு தெரிய வந்திருக்கு. இது என்ன ஸ்மார்ட் ஃபோன், என்ன சீரீஸ்ன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போது நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரியல்மியோட ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி X2 ஒரு புது ராம் வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB 256GB. இதோட ப்ரைஸ் வந்து இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. இதோட ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா July 21 நைட் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி தான் இதோட ப்ரைஸு அவங்க ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு தெரிய வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இதோட விலை 22,999 இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது ஓப்போ கிட்ட இருந்து, ஓப்போவோட Reno4 4G வேரியண்ட் இன்றைக்கி சைனாவோட குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் சென்டரில் லிஸ்ட் ஆனது மூலிமா 4000mAh பேட்டரி 13W ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரும்னு கன்ஃபார்மாக இருக்குது. இது இன்றைக்கி கீக் பெஞ்சிலையும் லிஸ்ட் ஆனது மூலிமா ஸ்னாப் ட்ராகனோட 720G சிப்செட்டோட 8GB ரேம் வேரியண்ட்டோட வரும்னு கன்ஃபார்மாக இருக்குது. 5G வேரியண்ட்டுக்கும் இந்த 4G வேரியண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, 5G வேரியண்ட்டில் 65W ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வந்துச்சு, அதுக்கு பதிலாக 4G வேரியண்ட்டில் 13W ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருது. கூடவே இதில் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் 60Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் வரப்போகுதுன்னு ஒரு தகவல் இருக்குது. இதை பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக எடுத்துங்க, கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக்னிக்ஸில் பார்க்கலாம். அடுத்ததாக July 21 இந்தியாவில் லான்ச் ஆக போகிற இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 4+ ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆகி நமக்கு கிடச்சிருக்கு. 6.82 inch HD+ டிஸ்பிளே, 8MP வாட்டர் டாப் செல்ஃபி கேமரா, பின்னாடி 13MP AI ட்ரிபிள் கேமராவோட வருது. அது மட்டும் இல்லாமல் 6000mAh பேட்டரி, 4GB 64GB வேரியண்ட். சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் மீடியா டெக்கோட ஹீலியோ P22 சிப்செட்டோட வரும்னு இந்த தகவல் சொல்லுது. இதை பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக எடுத்துங்க, கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக்னிக்ஸில் பார்க்கலாம். அடுத்ததாக July 21 சைனாவில் லான்ச் ஆக போகிற லெனோவோட லெஜிங் கேமிங் ஃபோன் ப்ரோவோட போஸ்டர் வந்து வெளியே இருக்குது. அதில் நமக்கு இதில் செல்ஃபி கேமரா வந்து சைடில் தான் இருக்கும்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பற்றி ஏற்கனவே நமக்கு ரூமர் இருந்தது, அதை நம்ம டெக்னிக்ஸில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இது 20MP செல்ஃபி கேமராங்கிறதும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போது நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா டெக் நியூஸ் அல்லது டெக் வீடியோஸோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.